SKS மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவாய் ஒய் சிக்ஸ் ப்ரோ 2019. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் எஃப்ஆர்பி இருந்துருச்சு. இதை எப்படி எஸ்பி டூல் மூலம் ஃப்ளாஷ் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மாடலை செக் பண்ணலாம். பின்னாடி பேக் டோரில் பார்த்தீங்கன்னா MRD-LX2 மாடல். இதை நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஹவாய் ஒய் சிக்ஸ் ப்ரோ 2019. ஸோ இதான் மாடலு. இது பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் எஃப்ஆர்பி இருந்துருச்சு. நான் செட்டப் பண்ணி உள்ளே போகிறேன். ஹார்ட் ரீசெட் அடித்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இதை வந்து நம்ம எஸ்பி டூல் மூலம் ஃப்ளாஷ் பண்ணி ரெடி பண்ணுவோம். இதுக்கான ஃப்ளாஷிங்கு டூலிங் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்லே அவைலபிளாக இருக்குது, sksmobileservice.com. நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ சிம்மெல்லாம் போல் சிம் போட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளே போகும், இல்லாட்டி போகாது. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நான் உள்ளே போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ செக்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது மாதிரி பின்லாக் கேட்கும். பின்லாக் இருந்துச்சுன்னா போட்டால் நம்ம எடுத்துக்கலாம். பின்லாக் தெரியலாட்டி கூகுள் அக்கௌண்ட் எஃப்ஆர்பி ஹார்ட் ரிசல்ட் இந்த மாதிரி எஃப்ஆர்பி இருந்துடும். ஒய் சிக்ஸ் ப்ரோ 2019 மாடல் கூகுள் அக்கௌண்ட் எஃப்ஆர்பி இருந்துடும். ஸோ இந்த எஸ்பி டூல் மூலம் நம்ம ஃப்ளாஷ் பண்ணி நம்ம எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எஃப்ஆர்பி ஃப்ளாஷ் ஃபைல் லிங்கு, ஸோ எஸ்பி டூல் லிங்கு, ஃப்ளாஷ் டூல் லிங்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இடிஎல் டெஸ்ட் பாயிண்ட் மூலம் தான் பண்ண போகிறோம். ஸோ பேக்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பேக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இடிஎல் டெஸ்ட் பாயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இடிஎல் டெஸ்ட் பாயிண்ட் பேக்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பவர் ஆன். ஓகே, ஆஃப். ஸோ சிம் ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பேக்டை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இடிஎல் டெஸ்ட் பாயிண்ட் தான் பண்ணணும். ஓகே, இதுதான் இடிஎல் டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த எர்த்து பாயிண்ட்டையும் ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணி டேட்டா கப்பி இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இது இடிஎல் டெஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ பேட்ரி கன்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பேட்ரி கன்ட்டு ரிமூவ். ஸோ இதை ரிமூவ் பண்ணி தான் நம்ம இடிஎல் டெஸ்ட் பாயிண்ட் பண்ணணும். ரிமூவ் பண்ணியாச்சு. தென் இந்த இடிஎல் டெஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டும் இந்த எர்த்து பாயிண்ட்டும், ஸோ இதுவும் க்ரௌண்ட் ஃப்ளோரும், இது க்ரௌண்ட் ஃப்ளோர். ஸோ கரெக்டாக பிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பாயிண்ட்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு டியூஸ்டர் வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் பண்ணணும். ஸோ பேட்ரி கன்ட்ரோல் ரிமூவ் பண்ணிட்டா அதனால் தேவையில்லை. ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டு டேட்டா கபிள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ டேட்டா கபிள் நான் இன்சர்ட் பண்ணுறேன். மீடியா டெக் டிவைஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் போர்ட்டில் கம்ப்யூட்டரில். ஓகே, டன். உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸோ ஃப்ளாஷ் ஃபைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹவாய் ஃப்ளாஷ் ஃபைலு ஒய் சிக்ஸ் 2019. ஸோ இதை வந்து ஃபைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. இது சிஃபைலாக இருக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணியோ அந்த மாதிரி ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இதுதான் ஃபைலு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது டேரெக்டாக. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம் ஃப்ளாஷ் ஃபைலு, ஃப்ளாஷ் டூலிங்கு. ஸோ இதில் வந்து டேரெக்டாக உள்ளே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய் சிக்ஸ் 2019 எஃப்ஆர்பி, இதில் எஸ்பி டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்பி டூலில் ஃப்ளாஷ் டூலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டூல் ஓப்பன். ஸோ மீடியா டெக் இதில் வந்து சூஸ் பண்ணணும் மேலே ஆப்ஷன் எம்டிகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செட் பாஸ்போர்ட், இதை வந்து ரெண்டாவது சூஸ் பண்ணணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்டு வந்து டெஸ்க்டாப்பில் போய்ட்டு அந்த ஃபைல் வந்து சூஸ் பண்ணணும். ஒய் சிக்ஸ் 2019 இதில் சூஸ் பண்ணிங்கன்னா ஆப்ளிகேஷன் வந்துடும். ஓகே,
யூஸ் பண்ணிட்டு இதில் ஓப்பன்ஸில் போயிட்டு டவுன்லோடில் போயிட்டு இது ரெண்டும் எனபிளில் இருக்கணும், மார்க் பண்ணியிருக்கணும். மார்க் பண்ணால் தான் டிவைஸ் ஒர்க் ஆகும். ஓகே, டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து மீடியா டெக் ஃபங்க்ஷன் ஆகும், எம்டிகே. ஸோ எம்டிகே டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஸோ ஃபார்மேட்டில் போயிட்டு மேனுவலில் போயிட்டு நம்ம அந்த இதை வந்து டெலீட் பண்ணிட்டு நம்ம ரீசெண்டாக கொடுத்துருக்கோம் நோட்ஸில் இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ கோடு மட்டும். ஸோ இது வந்து வேறொரு மெத்தடில் நம்ம ஃபார்மேட் பண்ணி எஃப்ஆர்பி மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக ஃபார்மேட் பண்ணுறதில்ல, இது ஒரு மேனுவல் ஃபார்மேட்டு. ஸோ எஃப்ஆர்பி மட்டும் கூகுள் ஐடி மட்டும் ஃபார்மேட் ஆகிரும். ஓகே, கீழே உள்ளதையும் அதையும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறோம் தான். ஸோ அப்படியே இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம் நான். ஸோ இதை காப்பி பண்ணுறேன் கீழே உள்ளதை. ஸோ காப்பி பண்ண முடியாட்டி அப்படியே டைப் பண்ண வேண்டியதான், இங்கே என்ன இருக்கோ அப்படியே இங்கே டைப் பண்ணிடுறேன். சப்போஸ் காப்பி பேஸ்ட் வரலாட்டி இங்கே காப்பி பண்ண முடியும், ஆனால் பேஸ்ட் பண்ண முடியாது அந்த பாக்ஸில். ஸோ இங்கே என்ன இருக்கோ அப்படியே பார்த்து டைப் பண்ணிங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுத்துறேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டு டேட்டா அப்படி இன்சர்ட் பண்ணோம். ஏடிஎல் டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி டேட்டா அப்படி இன்சர்ட் பண்ணுறேன். இடத்துல ஒன்று அந்த பாயிண்டில் ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ளாஸ் ஆகிடும், மீடியா டெக் ஃபங்க்ஷன் ஆகும் போர்ட்டில். ஓகே, டவுன்லோட் ஓகே, ஃபார்மெட் ஓகேன்னு வந்துடுச்சு. ஓகே, கம்ப்ளீட்டாக எஃப்ஆர் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேட்டரி கேண்ட ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம். சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, இப்போ ஃப்ளாஷ் பண்ணியாச்சு, டேட்டா கேபிள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு பட் பேட்டரியை இன்சர்ட் பண்ணலாம், பேட்டரி கேண்டை இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணலாம். ஓகே, பவர் ஆன் ஹவாய். ஸோ வெயிட். பூட் ஆகட்டும். ஹவாய் ஸோ இதுக்கான ஃப்ளாஷ் லிங்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி எஃப்ஆர்பி ஃபைல் வந்து இது பண்ணிக்கலாம். செட்டப் வந்துருச்சு. ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கும். செட்டப்ஸ் ஹெட் ஷார்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உள்ளே போகிறோம். ஸோ இந்தியா சூஸ் பண்ணி நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கே ஸ்கிப் கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட். ஸோ ஸ்கிப் கொடுக்குறோம். ஓகே, உள்ளே போயிடுச்சு. இப்போ ஸ்கிப் ஒய்ஃபைலாம் கேட்கல. ஸ்கிப், நோ தேங்க்ஸ் கொடுத்துட்றோம். நோ தேங்க்ஸ், லேட்டாக கொடுத்தாச்சு இப்போ. ஸோ எனபிள் கண்டினியூ. சக்ஸஸ், கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ செட்டிங்கில் போய் மாடல் செக் பண்ணலாம். செட்டிங்ஸ், சிஸ்டம்ஸ். ஸோ அபவுட் ஃபோன் ஹவாய் Y6 Prime. ஹவாய் Y6 Prime ப்ரோ, Y6 Pro 2019. இதுதான் மாடல், அக்யூரேட்டான மாடல், அக்யூரேட்டான மாடல். ரேம் வந்து 3GB RAM, செம்மை, சூப்பர். 2019. ஓகே ஓகே, இப்போ பேக் வர்றேன், அவ்வளோதான் கம்ப்ளீட். ஸோ ஃபுல்லாக வந்து எஃப்ஆர்பியை ரிமூவ் பண்ணியாச்சு, கூகுள் அக்கௌண்ட் எஃப்ஆர்பியை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல்